அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்பபுரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, அரசு அவ்வப்போது வெளியிடக்கூடிய முக்கியமான செய்தி வெளியீட்டில் உள்ள தகவல்களை தொடர்ந்து நம்ம சேனலில் பற்றிட்டு வரோம். நேற்று வந்து அரசு ஒரு புதிய ஒரு வலைதளத்தில் ஒரு புகார் எப்படி பண்ணலான்னு சொல்லி செய்தி வெளியிட்டிருந்தாங்க. அதே சேம் டைம் என்னுடைய ஃபாலோயர்ஸ் ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப்லேயும் கமெண்ட் பண்ணாங்க, இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக எப்படி ஆன்லைனில் புகார்கள் தெரிவிக்கலாம், இது குறித்து செய்திகள் வந்து வெளியிடுறாங்கன்னு சொல்லி. அது ரிலேட்டடான ஆர்டிகல் தேடும் போது அதுக்கான வெப்சைட்டில் பார்த்தேன், அது புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்து சமய அறநிலைத்துறை வெப்சைட்டில் எப்படி நம்ம புகார் அளிக்கலாங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன என்ற கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக இருக்கும். முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட திட்டங்கள் குறித்து, ஸ்மார்ட் கார்டு குறித்து, ஆன்லைன் வெப்சைட் குறித்து, கிராம சபை ஆலோசனை குறித்து, COVID-19 அரசு திட்டங்கள் குறித்து, GPDP குறித்து, RTI குறித்து, கிராம சபை ஆலோசனைகள் குறித்து எல்லா காணொலிகளும் தனித்தனி காணொலிகளாக இருக்குது. டைம் கிடைக்கும் போது பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆர்டிக்கல் வந்து நான் எஸ்டர்டே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, இன்டர் ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட ஆர்டிக்கல். அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெப்சைட் போகும். வெப்சைட்டோட லிங்க் வந்து என்னுடைய வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் வழிகாட்டுதலில் மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு PK சேகர்பாபு அவர்களின் செய்தி குறிப்பு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலில் திருக்கோயில்கள் தொடர்பாக பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் தங்களது கோரிக்கைகளை பதிவு செய்திட ஏதுவாக கோரிக்கைகளை பதிவிடுக என்னும் புதிய இணையவழி திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இங்கு வரும் திருக்கோயில்களின் அகிழ்ச்சி செயல்பாட்டில் முழு வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவுக்கேற்ப இத்துறை மற்றும் இத்துறையின் கீழ் உள்ள திருக்கோயில் செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அவற்றில் ஒன்றானது கீழ்கண்ட அறிவிப்பு. இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள திருக்கோயில்கள் சொந்தமான நிலங்கள், மனைகள் மற்றும் கட்டடங்கள் பெருமளவில் உள்ளன. இவற்றில் வாடகை தொகை, குத்தகை தொகை, குத்தகை நீட்டிப்பு உள்ளிட்டவை தொடர்பாக பொது மக்களிடமிருந்து இந்து சமய அறநிலையத்துறை தலைமையகத்திற்கு பல்வேறு கோரிக்கைகள் வரப்படுகின்றன. மேலும் இக்கோயில்களின் திருப்பணிகள், திருவிழாக்கள் மற்றும் இதர வைபவங்கள் குறித்தும் பக்தர்களும் பொதுமக்களும் பல்வேறு வகையான கோரிக்கைகளை முன்வைக்கின்றனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி திருக்கோயில்கள் தொடர்பாக பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் தங்கள் கோரிக்கைகளை பதிவு செய்தது ஏதுவாக கோரிக்கைகளை பதிவிடுக என்னும் ஒரு புதிய திட்டம் இந்து சமய அறநிலையத்துறையின் இணையதளமான HRCTN கவர்மெண்ட் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட்டில் தான் நம்ம எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இக்கோரிக்கைகளை தெரிவிக்க வரும் பொதுமக்கள், பக்தர்கள் கோரிக்கைகளை பதிவிடுக என திட்டத்தினை பயன்படுத்திக் கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கோரிக்கைகளை பதிவு செய்ய விரும்ப தங்களது அலைபேசி எண் கட்டாயம், மின்னஞ்சல் முகவரியும் கட்டாயம் அல்ல ஆகியவற்றை குறிப்பிட்டு பதிவு செய்ய வேண்டும். கோரிக்கைகளை 500 வார்த்தைகளுக்கு மிகாமல் பதிவேற்றம் செய்ய வேண்டும். தேவைப்படின் ஸ்கேன் செய்யப்பட்ட ஆவணங்களை பதிவேற்றம் செய்யலாம். கோரிக்கைகளை பதிவு செய்த பின்னர் தங்கள் அலைபேசி மற்றும் மின்னஞ்சல் முகவருக்கு ஒரு ஒப்புகை அட்டை அனுப்பி வைக்கப்படும், அதாவது கோரிக்கையினை அனுப்பி வைக்கப்படும். தங்களது கோரிக்கைகள் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையருக்கு தக்க நடவடிக்கை இருக்கும் போட்டு இணைய வழியாக அனுப்பப்படும். கோரிக்கைகளின் மீதான நடவடிக்கைகள் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் நேரடி கண்காணிப்பில் இருக்கும். அது மட்டுமின்றி கோரிக்கைகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை விவரம் எண்ணம் விரிவாக ஆய்வு செய்யப்படும். சமர்ப்பிக்கப்படும் கோரிக்கைகள் மீது 60 தினங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும். பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் ஒப்புகை அட்டையின் குறிப்பிட்ட பதிவினை உள்ளிட்டு செய்து கோரிக்கைகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை இணையதளம் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். ஓகே, இப்போ வெப்சைட்டு போகும். HRC வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் இப்போ நம்ம பர்டிகுலர் இன்னைக்கு பார்க்க போகிறது கோரிக்கைகளை பதிவிடுங்க. ரைட் சைடு கார்னரில் இருக்குது. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ், நிறைய மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஆப்ஷன்லாம் இருக்குது. அது வரும் நாட்களில் பார்ப்போம். தற்போது இப்போதைக்கு பார்க்க போகிறது கோரிக்கைகளை பதிவிடுங்க, அந்த ஒரு ஆப்ஷனை தான் பார்க்க போகிறோம். ரைட் சைடில் கோரிக்கைகளை பதிவிடுங்க நியூ இருக்குது, அது கிளிக் பண்ணியாச்சு. லோட் ஆகிட்டு இருக்குது பேஜி. இதில் வந்து அவங்க என்னென்ன தகவல்கள் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் மாவட்டம், அதாவது எந்த பகுதியில் உள்ள பிரச்சனையோ அதை குறிப்பிட்டுக்கலாம். இல்லைனா உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய வட்டம், உங்களுடைய பெயர், மின்னஞ்சல், கைபேசியின் கட்டாயம், மாவட்டம் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுமாதிரி கைபேசியின் கட்டாயம், டாக்குமெண்ட் 500 KB அப்லோட் பண்ணிக்கலாம் கொடுத்துருக்காங்க. 500 கேரக்டருக்குள்ளே இதில் டைப் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய கோடை இதில் டைப் பண்ணி
சமர்ப்பிக்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டிஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகிடும், உங்கள் மொபைலுக்கும் பெட்டிஷன் நம்பர் வந்துடும். என்னுடைய இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.